இன்று நாம் சென்னையில் ஸ்டான்லி மருத்துவமனையில் உட்கட்டமைப்பில் இருக்கக்கூடிய பரம்பரை பரம்பரையாக பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பில் இருந்து இஸ்லாமிய மக்கள் இங்கே வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து எப்போதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது சங்கங்களுக்கோ ஒரு அரசியல் தேவைப்படுகிறது என்று சொன்னால் இந்த மசூதியை மையமாக வைத்துக் கொண்டு மிகப்பெரிய அளவில் பிரச்சனை எழுப்புவதன் நோக்கம் தெளிவாக புரியும். அப்போது ஏற்கனவே சென்ற ஆட்சிக்கு முன்பாக 2006 2011 காலகட்ட திமுக ஆட்சியிலும் சேர்த்து இந்த மசூதி எந்த விதமான யாருக்கும் பாதிப்பு இல்லாத வகையில் இருக்கிறது, இது ஒருபோதும் மற்றனுடைய சொத்தில் இல்லை, இது இஸ்லாமியர் சார்ந்து இருக்கக்கூடிய வக்ஃப் வாரியத்தை சேர்ந்த சொத்து என்று அத்துணை முதலமைச்சர்னாலும் ஏற்படுத்தப்பட்டு கையொப்பமிடப்பட்ட ஒரு பகுதி. ஆனால் நேற்று சென்னை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இங்கே இருக்கக்கூடிய மசூதி சட்ட விரோதமாக இயங்குவது போன்ற ஒரு மாய தோற்றத்தை இந்துத்துவவாதி சங்கங்கள் நேற்று மனு கொடுத்திருக்கிறார்கள். ஆக இது ஒரு மதக்கலவரத்துக்கு ஆளாக்கால் மதக்கலவரத்துக்கு வித்திடக்கூடிய வகையிலே மீண்டும் சங்கப்பேரவ சங்கங்கள் இந்துத்துவவாதிகள் இது போன்ற செயலை நேற்று தொடங்கியிருக்கிறார்கள். ஆகவே இது மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சி, அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே இஸ்லாமிய வெறுப்பை உமிழ்வதன் காரணமாகவே இது போன்ற செயலை நேற்று சங்கப்பேரவ சங்கங்கள் பாஜக போன நிர்வாகிகள் செய்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு குழு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நேற்று அங்கே மனு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே ஒருபோதும் எந்த சூழலிலும் இஸ்லாமிய சொந்தமான இந்த இடம் வேறு எவருக்கும் சொந்தமான இடம் அல்ல. இவர்கள் பல நூறு ஆண்டுகளாக இங்கே தான் தொழுது வந்திருக்கிறார்கள், வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு சாரார் இந்த உண்மைகளை மறைத்து இது போன்ற வேலைகளை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அது இவருடைய அரசியல் ஆதாயத்திற்காக தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி இங்கே காலுன்ற வேண்டும் என்கின்ற ஒரு அற்ப ஆசையில் சங்கப்பேரவ சங்கங்கள்லாம் ஒன்று கூடி இது போன்ற வேலைகளை நேற்றிலிருந்து ஆரம்பம் செய்திருக்கிறார். ஆக இது வன்மையான கண்டனத்தை தேசிய முன்னேற்ற கழகத்தை சார்பாக மட்டுமல்ல, இஸ்லாமிய உறவுகளும் கிறிஸ்துவ உறவுகளும் ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட பட்டியலை சார்ந்த உறவுகளும் அனைவரும் ஒரு தாய் பிள்ளையாக தமிழ்நாட்டிலே நாமெல்லாம் வாழ்ந்து இருப்பதை பொறுத்து கொள்ள முடியாத, ஜீர்ணிக்க முடியாத அந்த சங்கப்பேரவ சங்கங்கள் நேற்று இங்கே மதக்கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நேற்று இது போன்ற புகார் மனுவை கொடுத்திருக்கிறார்கள். ஆக இது வன்மையான கண்டனத்தை தெரிவித்து நாளை காலை 11 அளவிலே கமிஷனர் அலுவலகத்திலும் சென்னை மாவட்ட ஆட்சியர் அவரை சந்தித்து இரண்டு குழுக்களாக பிரிந்து நாங்கள் இதற்கு எது தரப்பிலே பதில் மனு கொடுப்பதாக இங்கே ஆய்வுகளை மேற்கொண்டு இங்கே உள்ளே இருக்கக்கூடிய நிர்வாகிகளை பேசி ஒருமித்த கருத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆகிய பொதுமக்கள் இது போன்ற பொய்யான, அதாவது பாரதிய ஜனதா கட்சி சங்கப்பேரவ சங்கங்கள் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமிய வெறுப்புகளை உமிழக்கூடிய இவர்களை பேச்சுகளை நம்பாமல் உண்மைகளை ஆராய்ந்து ஆதரவு கொடுக்க வேண்டும் என்றான் எங்களை பொண்ணுடைய கருத்து. ஆகவே இனி வரும் காலங்களில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிலே மதக்கலவரத்தை ஏற்படுத்தி பாஜக போன்ற கட்சிகள் கால் உண்ட வேண்டும் என்று இதில் அரசியல் லாபத்திற்காக இது போன்ற செயலை செய்கிறார்கள். இனிவரும் காலங்களில் யாரும் இது போன்ற பொய் பிரச்சாரங்களை மேற்கொண்டு பேசக்கூடிய நபரை நம்ப வேண்டாம் என்று இதை பொதுமக்கள் வகையில் இதனுடைய பதிவாக நாங்கள் இருக்கிறோம். வாய்ப்பு மனமாக நன்றி.